15 ஜூலை 2014 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு குகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். அந்த குகையில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, வேற்று கிரகவாசிகள் அவங்கள மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே 10,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இருந்த குகையில் வேற்று கிரகவாசிகளோட உருவங்கள் இருந்ததா? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் தானா? அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு முக்கியமான கதை சொல்கிறாங்க. பழங்குடியின மக்கள், அந்த வேற்றுகிரகவாசிகள் இல்லைனா கடவுள்கள்னு எடுத்துக்கலாம் அவங்கள, அவங்க எங்களை கடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏலியன் அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் எங்களை கடத்திருக்கு அப்படின்னு வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் 300 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உண்மையிலேயே நம்ம தேடக்கூடிய இந்த கடவுள்கள் அப்படிங்கிறவங்க தான் ஏலியன்ஸா? அந்த குகை ஓவியமும் அதுக்கு பின்னாடி கூடிய ரகசியங்களும் நமக்கு என்ன சொல்ல வருது பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ்ல ராஜ். வெல், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 2 ரெக்வஸ்ட். நம்பர் 1, நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் மறந்துடாமல் ஸ்கீலில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்து கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளீஸ் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். 2வது ரெக்வஸ்ட், நீங்கள் நம்மளுடைய சேனலை வேறு ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் இருக்குது. எப்படி சேட்டாக அக்கௌண்ட் வச்சுக்கோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் சொல்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் சேனலை டெர்மினேட் ஆகும்போது நமக்கு திரும்ப ரீக்மெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோக்களை போகலாம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டீஸ்கரில் அங்கேருந்து ராஜ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதுலேருந்து 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு குகையை ஆர்கியாலஜிஸ்ட் டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குகையில் வித்தியாசமான குகை ஓவியங்களை பார்த்தாங்க. அது எல்லாமே நேச்சுரல் பெயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 வருடங்களுக்கு பழமையானதாக அந்த குகைகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் வந்து வராங்க. ஸோ வரும்போது அந்த குகைகளில் வந்து வித்தியாசமான ஒரு உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்ததை பார்க்குறாங்க. அது எல்லாமே வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரியே இருந்தது. அதாவது இப்போ நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரியே இருந்திருக்காங்க. சின்ன உருவமாக, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக, இந்த மாதிரி நபர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த வேற்றுக்கிரகவாசிகளை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபர்தர் மோர் மூவ் பண்ணி பார்க்கும்போது அவங்க கையில் ஏதோ ஒரு ஆயுதங்கள் இருந்த மாதிரி, ஒரு வால் இருந்த மாதிரியும், அவங்க ஒரு ஸ்பேஸ் ஷூட் ஒன்று போட்டிருந்த மாதிரியும் வித்தியாசமான உருவங்களை அவங்களால் பார்க்க முடிஞ்சது. இப்போ படங்களில் பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னா வந்து யூஎஃப்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஒரு பறக்கும் தட்டு கீழே வந்து ஒரு 3 காலோட ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. என்ன ஏதுன்னு தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கண்களுக்கு வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஹைப்ரிட். ஒரு மனுஷனும் மீனும் ஹைப்ரிடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்துருக்காங்க, ஒரு பெயிண்டிங் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப விசித்திரமான சில விஷயங்கள் விலங்குகளுக்குள்ளேயே ஹைப்ரிட் பண்ணதை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து பார்க்கும்போது இதை வந்து ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் கூட ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க தான் இதை வந்து பண்ணுவோம், அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டு ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஈவன் இதே மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சுமேரியன் கல்ச்சர்ஸ்லையும் சரி, எஜிப்ஷியன்லையும் சரி அதிகமாக இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தவங்க பார்க்குறது இங்கே கங்காருவை பார்க்குறாங்க, ஒட்டகச்சிவிங்கை பார்க்குறாங்க. கங்காரு ஒட்டகச்சிவிங்கோட ஓவியங்கள் குகையில் இருக்கிற என்ன பாச்சியம், இந்தியாவில் கங்காரும் ஒட்டகச்சிவிங்கும் கிடையாது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு குகை மனிதன், ஒரு ட்ரைபு எப்படி வந்து ஒரு கங்காரும் ஒட்டகச்சிவிங்கும் பார்க்காத ஒரு விஷயத்த அவனால் வரைய முடிஞ்சது எப்படின்னா, அவங்களுக்குள்ள பல கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்குது. இந்த கேள்விகளுக்கான விடையை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்விகள் எழும்போது அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான பகத் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜி சொல்கிறது, இது என்னென்னு எங்களுக்கு தெரியலங்க, ரொம்ப மிராக்கலாக இருக்குது, இப்படி ஒரு விஷயம் உண்மைதானு எங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். ஸோ இட் டஸ் நாட் நோ. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. கடவுளா, ஏலியன்ஸா, என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த குகையை பற்றின மற்ற விஷயங்களை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குகையில் பார்த்த இந்த ஹைப்ரிட் விஷயம் எல்லாமே எஜிப்சியனில் கூடிய பிரமிட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், சுமேரியன் கல்ச்சர்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இதில் வந்து பல விஷயங்கள் நம்மளால் வந்து வேறு கல்ச்சரோட ஒத்து போகிற அளவுக்கு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே உரமாக வச்சுருவோம். இந்த ஒட்டுமொத்த நபர்களையுமே, அதாவது அவங்க பார்த்த அந்த சின்ன சின்ன செதுக்கப்பட்ட உருவங்களை பற்றி அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் ட்ரைப்ஸ்ட்டை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் நாங்கள் குள்ள மனிதர்கள்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க நாங்கள் கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்கோம், தேர் ஒர்ஷிப், அவங்க வந்து அதை வந்து கும்பிடுறாங்க, அந்த கடவுளை வந்து கும்பிடுறாங்க அந்த இதை, அதனால அந்த விஷயத்தை நாங்கள் அதிகமாக வெளியே சொல்லலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய
ஒரு பறக்கும் தட்டு ஒன்று வந்து வரும் அப்படிங்கிற ஒரு கதைகள் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அந்த பறக்கும் தட்டு வருது, அப்பப்போ வந்து ஆடுகளெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, சில நேரம் மனிதர்களே கூட்டு போவாங்க, அவங்க ஒரு நேரம் திரும்ப வருவாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதைகளை வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் சொன்ன கதைகள். இந்த கதைகளை கேட்கும்போது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது, ரொம்ப கேட்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும் அந்த வெஸ்டர்ன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300 கேஸ் அஃபிஷியலாக ஏழு இனங்களை அப்டெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு, அதாவது ஏழு இனங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது போக 1000க்கும் மேற்பட்ட கிளைம்ஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து ஹிப்னாசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ஹிப்னாசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியறதில்ல. ஸோ ஹிப்னாசைஸ் பண்ணும்போது ஹிப்னாசைஸ் டைம்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏலியன் வந்துச்சு என்னை கடத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் டைம்லாம் அவங்களுக்கு தெரியல. இப்படி பல கிளைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து உண்மையாக ஃபைலான ஒரு கேஸ், இது நான் பழைய சேனல்லே பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அட்வொகேட் அவர் பார்ட் டைமாக வந்து வயல் வேலையும் பார்க்குறாரு. நைட் டைமில் வயல் வேலைக்கு டிராக்டர் எடுத்து அந்த பக்கம் போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு பறக்கும் தட்டு மாதிரி ஒன்று வருது, வெள்ளையாக வருது, அது ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு சிலர் இறங்குறாங்க, தே ஆர் கால்டு கிரே ஏலியன்ஸ், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் அவங்க பேர் வந்து கிரே ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிரே ஏலியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கடத்துறாங்க. ஸோ அவரை கடத்திட்டு போகும்போது இவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு ஜெல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிற பாதை கடத்திட்டு கூட்டு போகக்கூட அந்த ஷிப்புக்குள்ளே போகிற எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, சைடில் ஃபுல்லாக ஆல்ஃபாபெட்டிக்ஸ் மாதிரி இருக்குது, நான் அப்படி ஏபிசிடி ஆஇ இதெல்லாம் போகிறோம், அதே மாதிரி ஏழின் ஆல்ஃபாபெட்டிக்ஸ் ஏடியன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்க இந்த ஏலியன்ஸ் வந்து அவங்களை கூட்டு போகும்போது அவரை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட ஒரு லேடி ஏலியன் வந்து அவர் வந்து ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணதாகவும் அவரோட தப்பானதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சில கிளைம்ஸ் நான் வந்து ஒரு சில கிளைம்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப இறக்கி விட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த விஷயமும் இந்த பழங்குடியின மக்கள் சொல்லக்கூடிய விஷயமும் ஏறத்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது உங்களாம் எங்களுடைய கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இப்போ தான் ஏலியன்ஸுங்கிறவங்க கடவுளா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குள்ளே நம்ம திரும்ப வர வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நம்ம புஷ்பக விமானம் சொல்லிட்டு வேறு ஒரு டாபிக் பண்ணுறேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மித்தாலஜி பேஸ்டாக இருக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக அறிவியல்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா, ஏன்னா அறிவியல் பேசக்கூடிய நபர்கள்கிட்ட இப்போ இவ்வளோ பெரிய கதையை நான் சொன்னேன் அப்படின்னா உருட்டு உருட்டு உன் வாய் உருட்டு நீ உருட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய உருட்டாகவே மாறிடும். பட் அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை சயின்டிஃபிக்காக நம்ம அணுகும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தட்ஸ் ஆர் கோ இன்சிடென்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கோ இன்சிடென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் ஒரு வேளை திங்க் பண்ணும்போது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணும்போது இந்த மாதிரியான உருவங்களாக வரைஞ்சிருக்கலாம், யதார்த்தத்தில் வரைஞ்சிருக்கலாம், அப்படி உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு கட்டுக்கதைகளாக மதங்கள் உருவான மாதிரி அது ஒரு கட்டுக்கதைகளாக பழங்குடியின மக்கள்கிட்ட உண்டாகி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நான் கிமு 400 காலகட்டங்கள், அதாவது இந்த 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ் விண்மீன் ஒன்று வந்து போச்சு. அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் அதை கடவுளாக தான் பார்த்தாங்க, அதை கடவுளாக பார்த்தாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது அந்த வாழ் விண்மீனை வந்து ஒரு பறக்கும் தட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தோன்ற ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கடவுள்களாக வந்து மாற்றியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யாழி அப்படின்னு ஒரு மிருகத்தை பற்றி நம்ம வந்து நம்ம கோவில்களில் இன்னும் அந்த யாழினுடைய இது இருக்குது, யானையோட ரொம்ப பெருசு, ஒரே கை யானையை தூக்கி போட்டோம், நம்ம நிறையா விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த யாழி உண்மையிலே இருந்ததா நம்ம செதுக்கியிருக்கோம் இல்லையா, ஆ யாழி இருந்ததுக்கான எந்த ஒரு ஆர்க்காலஜிக்கல் எவிடன்ஸும் நம்ம கையில் கிடைக்கல. ரெண்டாவது ட்ராகன் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடையாது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் மனிதன் வந்து தன்னுடைய கற்பனைகளை செதுக்கியிருக்கான், கோயின்சிடண்டாக இருக்குது, அது வந்து பிற்காலங்களை மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் முடிக்குது. ஸோ இது வந்து உண்மை கிடையாது, இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அவங்களோட ஒரு மத நம்பிக்கையோட அடிப்படையில் மட்டும் தான் அதை நம்ம பார்க்க முடியுமே தவிர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஏலியன்ஸை பார்த்தாங்க, அவங்கக்கிட்ட ஸ்பேஸ் ஷூட் இருந்தது, அவங்கெல்லாம் செதுக்குனாங்க, அவங்க வந்து ஏலியன் அப்டேட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த 300 ஏலியன் அஃபிஷியல் கேஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்டக்ஷன் கேஸஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்த புக்கு படிச்சுட்டே தூங்கியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்திருக்கும், அன்றைக்கி நடந்த சம்பவம் உங்களை பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உளவியல் ரீதியான வெவ்வேறு விளக்கங்கள் அதுக்காக கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னொரு சைடு ஏன்ஷியன்ட் ஏலியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய அந்த பர்சன்ஸ், அதாவது கடவுள் தான் வேட்டுக்கிற வசதி இருக்கலாம்னு சொல்லி நம்பக்கூடிய பர்சன்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நமக்கும் ஏலியன்ஸ்க்கும் இல்லை, ஆல்ரெடி கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, நம்ம ட்ரை பண்ணுறதா வேஸ்ட்டு, இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது கடவுள் வர்றது போகிறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுமேரியன் கல்ச்சர்ஸ்லையும் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அங்கேயும் பேசுகிறாங்க, வேர்ல்டு ஃபைடாக அந்த ஏலியன் அப்டேஷன் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல் கடவுள் தான் ஏலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்படி இரண்டு விதமான பார்வைகள், இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது, அறிவியல் பார்வை இருக்குது, கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ஒரு பார்வை இருக்குது. உங்ககிட்ட என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மறந்துடாமல் கீழே உள்ள கன்பேக்ஸ் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட என்ன பார்வை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70% பிரிச்சிடறேன், ஒரு 70% நம்பிக்கை எதில் இருக்குது அப்படின்னா,
பழங்குடியினர்கள் எல்லாருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரே மாதிரியான கதைகளும் விஷயங்களும் தான் 70% இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். 30% அறிவியல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து ரெண்டுக்குமே ஒரு இதுதான் அப்படி சொல்லி ஆணித்தனமாக சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுதான் சொல்லக்கூடிய மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஸோ சேஞ்சஸ் கேன் நெவர் சேஞ்சஸ், ஒன்று மட்டும் தான் மாறாது அப்படிங்கிறனால என்னோட ஒரு சின்ன நிலைப்பாடம் மட்டும் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேசன்டேஜ் கணக்கு ஏதாவது இருந்தால் கூட கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பொறுமை போகிறதுக்கு. அண்ட் இதே மாதிரி வேறு டாபிக் பேசணும் நினச்சிங்க அந்த மாதிரி நம்ம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.